வணக்கம் நேயர்களே வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு தா பாண்டியன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம் நேயர்களே உங்கள் சார்பாக திரு தா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நடப்பு அரசாங்கத்தின் இறுதி பட்ஜெட்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் வரவு செலவு திட்டம் வருவதற்கு முன்னாலும் வந்த உடனே இரண்டு காரியங்களில் இதை யார் வரவேற்கிறார்கள் யார் எதிர்க்கிறார்கள் என்பதை பொதுவாக மருத்துவர்கள் தான் இந்த நாடி பிடித்து பார்த்து அந்த கொதிப்பு இருக்குது இல்லை சோகையாக இருக்குது என்று சொல்லக்கூடியவர்கள் அதே போல் பட்ஜெட்டை வரவேற்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்தியாவில் தொழில் உற்பத்தியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கண்டிப்பா ஏற்றுமதி இறக்குமதியில் ஈடுபட்டுள்ள பெரிய வணிகர்கள் எல்லாருக்கும் மேலாக இந்திய மக்கள் அனைவருக்கும் உணவு கொடுத்து கொண்டிருக்கும் விவசாய இவர்களுக்கு யார் என்ன செய்யறார் என்பதை செய்வதற்கு ஒரு அரசாங்கம் இடையூறும் செய்யலாம் உதவியும் செய்யலாம் உதவி என்பது ஓரளவு அந்த வரிகளை குறைப்பது கூட்டுவது இதன் மூலமாக சில காரியங்களை செய்யலாம் சிலவற்றை மக்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக சொல்ல வேண்டுமானால் இந்தியாவுக்கு இந்தியாவுக்கென்று அதாவது சுதந்திரம் பெற்ற பிறகு பிறப்போகிற சமயம் அந்த ஏற்றப்பட்ட பிறகு சமர்ப்பிக்கப்பட்ட முதல் வரவு செலவு திட்டம் என்று எடுத்தால் அவர் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்தின் மொத்த கணக்கை வந்து என்னுடைய பிரதியை வைத்திருக்கிறேன் நானூற்றி முப்பத்தி ஏழு கோடி தான் வந்தது அதுதான் மொத்த வரவு ஆயிரம் ஐநூறு கோடி இல்லை இல்லை இன்று பதினெட்டு லட்சம் கோடி எனவே இந்த பண அளவை பார்த்தால் மடங்கு 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 கணக்கு வந்திருக்கிறது இத்தனை மடங்கு இந்திய அரசாங்கத்தினுடைய பண பலம் வரவு செலவு பலம் பெறு உலகத்தில் ஒரு வலிமை மிக்க ஏழாவது எட்டாவது நாடாக அந்த அளவை வைத்து குவான்டம் குவாலிட்டி அல்ல இதை வைத்து வருகிற பொழுது அதே அளவுக்கு மக் பெரும்பான்மை மக்களுக்கு கிடைத்திருக்கிறதா என்று பார்த்தால் வருந்தத்தக்க முறையில் ஏனென்றால் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு முதல் ஒரு நாலு நான்கு நாட்களுக்கு முன்பு இந்திய பொருளாதார நிலைமையை பற்றி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஆலோசகர் கொடுத்துள்ள அறிக்கை படித்தார் அவரே ஒப்புக்கொண்டு சொல்கிறார் கடந்த முப்பது ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் கொஞ்சம் கொஞ்சம் உற்பத்தி செய்து வளர்ச்சி வருவோம் அதில் சராசரி கணக்கை பார்த்தால் அதில் பாதாளத்திற்கு போன வருடம் இந்த வருடம் தான் இதுவரை இல்லாத அளவுக்கு முப்பது வருடங்களில் வீழ்ச்சி தளர்ச்சி சரி அதற்கு மீழ்வதற்கு பல வளர்ச்சியின் வளர்ச்சியின் குறியீடாக அல்லவா மோடி பேசப்படுகிறார் சுருங்கிவிட்டது நீங்கள் சுருங்கிவிட்டது என்று சொன்னால் எத்தனை தொழிற்சாலைகள் மூடப்பட்டது எவ்வளவு வேலைவாய்ப்பு இழக்கப்பட்டது என்பதை அதாவது அதனுடைய விவரங்கள் டீட்டெயில்ஸ் நம்ம அதுக்குள்ளே போகல கொள்கைகளை பற்றித்தான் பேசுகிறோம் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது வேலைவாய்ப்பு குறைந்திருக்கிறது ஆனால் சொல்லப்பட்டது என்ன வேலைவாய்ப்பு கொடுப்போம் அதுவும் நூறு நாட்களுக்குள் கொடுப்போம் நடக்கவில்லை இப்பொழுதும் அதே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே வரவு செலவு கணக்கு என்பது மாமூல் வரவு செலவு கணக்கே என்று அதுல புதிதாக ஏதும் செய்யப்பட்டிருப்பதா சொல்லு அந்த வாக்குறுதிகள் இருக்கிறது சராசரியான ஒரு ஒரு பட்ஜெட் தான் அப்படின்றீங்க ஆமா மிக மிக சராசரி எதில புதிய எதிர்பார்ப்புகள் என்பதற்கு எதுவுமே இல்லை கம்யூனிஸ்டுகள் முன்வைக்கிறது வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து ஆதரவு நிலையில் இருக்கும் பட்ஜெட்டும் அது போல இருக்கும் அப்படின்னு பட்ஜெட்ல அது என்ன நடக்குறதோ அது கம்யூனிஸ்ட் சொல்லுகிறார்கள் மற்றவர்கள் சொல்லுவது இல்லை ஏனென்றால் தெரிகிறதுலையும் அது போன்ற ஒரு நிலை தான் இருக்கிறதா சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் நீங்கள் அந்த வரவு என்பது யார் யார் மூலம் வரவு வருகிறது மறைமுக இன்டைரக்ட் டாக்சஸ் என்று சொல்ல மறைமுக வரி அந்த மறைமுக வரி என்றால் என்ன நிச்சய வரின்ற அர்த்தம் ஏனென்றால் நீங்கள் சாப்பிட்டால் சாப்பிட்டு உடனே அவர் ஒரு ரசீது கொடுக்கிறார் ரசீதை பார்த்தால் கீழே கரெக்டாக சரியாக மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு என்று போட்டு சாப்பிட்டு இட்லிக்கு சட்னிக்கு என்ற மொத்தமாக அந்த மத்திய அரசு அந்த ஹோட்டலில் உங்களுக்கு என்ன சமைத்து போட்ட சட்னி போட்டாரா சாம்பார் வைத்தாரா இல்லை அவருக்கு நீங்கள் சாப்பிட்டதற்காக பணம் கொடுக்கிறீர்கள் சாப்பிடாமல் இருக்க முடியாது சாப்பிட்டவன் அனைவரும் வரி கட்டாமலும் இருக்க முடியாது ஆனால் வருமான வரி என்பதை காட்டினால் தான் உண்டு வசூலித்தால்தான் உண்டு எனவே அதை மறைமுக வரி என்று சொல்வதை தவிர நிச்சய வரி என்று சொல்லலாம் அது மொத்தத்தில் இந்தியாவில் எவ்வளவு வரி வருகிறது அதன் மூலம் இருபத்தி நான்கு வரி வருகிறது இந்த நேர்முக வரி முதலாளிகள் பெரியவர்கள் பெரியவர்கள் என்று அவர்கள் கட்டுவதாக சொல்லப்படுகிற பணம் பன்னெண்டு தான் வருகிறது எனவே நேர்முக வரி மூலம் இந்திய அரசு நடைபெறவில்லை மக்கள் செலுத்துகிற வரி மூலம்தான் வருகிறது இந்த மக்கள் செலுத்துகிற வரியால் அதிக வருவா வருவாயை பெறுகிற அரசு அந்த மக்களுக்கு அதிகமான பணத்தை ஒதுக்கி இருக்கிறதா இந்த குறைந்த வருவாயுள்ள நேர் வருமானம் ஏற்ற இந்த ஏற்றுமதி இறக்குமதி பெரிய தொழில் நிறுவனங்கள் கொடுத்திருக்கிறதா என்றால் அவர்களுக்கு தான் அதிகமான சலுகைகள் என்று சொல்ல மாட்டேன் அவர்களை தொடுவதும் இல்லை விட்டு விட்டுவிடுகிறார் தொழில் வளர்ச்சிக்கு அவர்களுக்கான உதவிகளை அரசு செய்யறதும் தேவையான ஒன்று தானே எல்லாம் நல்லது இப்பொழுது மக்களை நேரடியாக பார்க்க போனால் மற்ற மக்களுக்கு என்ன விலைவாசி உயர்வு எந்த பொருள் என்ன இருக்கட்டும் எல்லா பொருள் விலைகளும் உயர்கிறது அதில் மிக முக்கியமாக உயர்வது எது பெட்ரோல் டீசல் விலை இன்னொன்று அடிக்கடி உயர்ந்து தாழ்ந்து பெரிய ஜாலவித்தை காட்டுவது எது தங்க விலை ஏறும் இறங்கும் இன்னொன்று என்ன பங்குச்சந்தை உயர்ந்த புள்ளி இருபத்தாயிரம் தாண்டி இது முப்பதாயிரம் தாண்டி உலகத்திலே முதலிடம் இதெல்லாம் சொல்லுவார் இது பொதுமக்களுக்கு புரியாது முதல் நாள் ஒரு பவுன் இருபத்த இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு என்பது மறுநாள் பத்தொன்பதாயிரம் என்று குறைகிறது வந்திருக்கிறது திடீர் என்று குறைகிறது திடீர் என்று உயர்கிறது இன்னும் ஒரு நாள் இரவுக்குள்ளாக அந்த தங்கம் ஆவியாக போய்விடுகிறதா தக்காளி பழம் அழுகிவிட்டது சொல்லலாம் பால் கெட்டுவிட்டது சொல்லலாம் தங்கம் அழுகுமா ஆவியாகுமா தேயுமா அது ஏன் பிற்பகல் மூன்று மணிக்கு மூவாயிரம் ஏறுகிறது காலையிலே காலையில் வந்தவுடனே இறங்குகிறது எனவே அதை யாரோ இறக்க நிச்சயமாக அதை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி செய்தார் என்று சொல்ல முடியாது அவருக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அவரும் வாங்க போனால் அந்த அவர் என்ன விலையோ அது விடுத்தான் வாங்க வேண்டின இந்த தங்கம் இறக்குமதி செய்யப்படுகிறது அதன் விலையை நிர்ணயிக்கிற அதிகாரம்

அதுக்கான அடிப்படை என்ன என்ன காரணம் தளி நீங்கள் அதை உங்கள் தொலைக்காட்சியில் மறைக்காமல் உண்மையை சொல்வது தயாராக இருந்தால் அது தனி விவாதம் நடத்த வேண்டும் இருப்பினும் நீங்கள் கேட்டதால் சொல்கிறேன் பெட்ரோல் டீசல் அந்த மண்ணுக்குள்ளிருந்து எடுக்கப்படுகிறது அது எந்த நாடாக இருந்தாலும் சரி உலகம் முழுமையிலும் உள்ள இரநூறுக்கும் அதிகமான நாடுகள் இருந்தாலும் நாற்பத்தி எட்டு நாடுகளில்தான் இந்த எண்ணெய் என்பது கிடைக்கிறது எண்ணெய் வளம் அதாவது ஏரி வளம் எரிவாயு இது ஒரு சில நாடுகளில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறது சில நாடுகளில் கொஞ்சம் குறைவாக கிடைக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை சுதந்திரம் பெறுகிற வரையில் அதற்கு பிறகு ஒரு பத்து இருபது வருடங்கள் வரையிலும் இல்லை அதாவது நாம் உற்பத்தி செய்யவில்லை வாங்கி பயன்படுத்துகிற நாடு தான் இப்பொழுது இந்தியாவில் கடலடி ஆழத்திலிருந்து கோதாவரி காவேரி திறந்தோம் சண்டை வேறு நடக்கிறது நம்முடைய தஞ்சையிலேயே மக்கள் பாடுபட்டு உழக்கூடிய நிலத்திலேயே வந்து எரிவாயு எடுக்க ஆரம்பிக்கிறார்கள் மக்கள் எதிர்க்கிறார்கள் சண்டை நடக்கிறது எனவே எடுக்கப்படுகிறது எடுக்கப்படுகிற எரிவாயு அல்லது கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் எல்லாம் இருக்கிறது இந்தியாவில் ஆனால் நம் தேவைகள் அதிகரித்திருக்கிறது நிறைய வாகனங்கள் அதிகரித்து விட்டது அவைகளுக்காக கூடிய ஆகக்கூடிய செலவை பார்த்தால் தேவை நூறு பீப்பாய் என்றால் நமக்கு முப்பத்தி ரெண்டு பீப்பாய் வரையில் நம் மண்ணிலிருந்து எடுக்கிறோம் மீதி நிச்சயமாக அறுபத்தி எட்டு வெளிநாட்டிலும் தான் இறக்குமதி செய்ய வேண்டும் அப்போ நாற்பத்தி எட்டு நாடுகள் என்று சொல்கிற போது பல நாடுகள் இருக்கிறது அவர்கள் எல்லோரும் கூட்டாக வைத்து அந்த எண்ணெய் விலையை நிர்ணயிக்கிறார் பி பாய் என்று அது எல்லோருக்குமே தெரியும் ஓபிஇசி அதில் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய இடம் உண்டு சவுதி அரேபியா அதில் தலைமை வகிக்கிறது அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் பி பாய் என்ன விலை என்ன என்று இப்பொழுது அங்கு அங்க விற்கப்படுகிற இடத்தில் எழுபது டாலர் இப்பொழுது உயர்ந்திருக்கிற விலை குறைந்தது பழையபடியும் உயர்ந்திருக்கிறது இந்த எழுபது டாலர் அதிக அளவில் இருந்து குறைஞ்சி இப்போ படிப்படியாக பழைய பழையபடி உயர்ந்து எழுபது டாலருக்கு வந்திருக்குது ஆனால் அதனுடைய பொருளாதாரத்தை ஆயில் எக்கானமி என்பதை முழுமையாக பரிசீலித்து சொல்கிறார்கள் இருபது டாலருக்கு மேல் அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இல்லை உற்பத்தி செலவு இருபது இவ்வளோ தான் அதை இருபது ரூபாய்க்கு கட்டாயம் கொடுக்கலாம் ஆனால் அவர்களுக்கு தெரியும் இது இல்லாமல் எந்த வண்டியும் ஓடாது எந்த விமானமும் பறக்காது எந்த பிரதமரும் உலக சுற்றி வர முடியாது எரிவாயு அரசியல் ஆமாம் எதையும் வேண்டுமானால் நீங்கள் நிராகரிக்கலாம் இதை இதை நிராகரிக்க முடியாது ஆகவே தான் இதற்கு கருப்பு தங்கம் என்று பெயர் வைத்திருக்கிறார் இந்த நிலையை நிர்ணயிக்கிற சக்தி மத்திய அரசிடம் இல்லை இதை அந்த நிறுவனங்களிடம் கொடுத்து விட்டார்கள் இதில் மூணு காரியம் நடக்குது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஏழு கடை இருக்குது ஏழு கடையில் எந்த கடையில் விலை குறைவாக இருக்கோ அதே சமயத்தில் அதனுடைய தரமும் மற்ற தரமும் ஒரே மாதிரி அதில் வித்தியாசம் இல்லை ஆனால் அவன் குறைச்சி கொடுக்குற அவன் குறைக்க மாட்டேன்றான் அப்படின்னு எங்கே வாங்குவேன் நீங்கள் சாதாரண மனிதன் பகுத்தறி உள்ளவன் குறைந்த விலையில் எங்கே கிடைக்கிறதோ அங்கு தான் வாங்குவான் ஆனால் இந்திய நாடு எங்கு அதிக விலையோ அங்கு தான் வாங்குகிறது எங்கு குறைந்த விலையில் கிடைக்குமோ அதை வாங்க மாட்டேன் என்று இருக்கிறது கேட்டால் எனக்கு பெரிய ஆச்சரியமாக உங்களுக்கு தெரியுது இல்லை கம்யூனிஸ்டுகள் வேண்டும் என்றே இல்லை இதுக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்லுவதற்குள்ள காரணம் எதை வாங்குவது எங்கு வாங்குவது என்பதை நீங்கள் தானே தீர்மானிக்க வேண்டும் நம்முடைய இந்திய பிரதமர் எப்பொழுது உலகம் புறா சுற்றி வருகிறார் அடிக்கடி சுற்றி வருகிறார் மேக் இன் இண்டியா நான் இந்தியன் பாய் இந்தியன் பி இண்டியன் எல்லாம் சொன்னால் அல்லவா நான் கேட்கிறேன் இதே எண்ணெயை நீங்கள் சவுதி அரேபியாவில் வாங்குவதற்கு பதிலாக முழுக்க முழுக்க நான் ஈரானிலிருந்து இருந்து வாங்குவேன் என்று இன்று மாலை அறிவித்தால் நாளை காலையில் ஐம்பது ரூபாய்க்கு இதே பெட்ரோல் கிடைக்கும் ஈரான் அணு ஆராய்ச்சி நடத்துகிறது அது ஆராய்ச்சி நடத்துவதால் அதன் மீது பொருளாதார முற்றுகை போட்டிருக்கிறேன் எனவே நான் பொருளாதார முற்றுகை போட்டிருக்கிற போது நீ அங்கே போய் எண்ணெயை வாங்கி ரூபாயை கொடுத்து உதவினால் நீ என் பகைவனுக்கு நண்பனாக மாறுகிறாய் பொருளாதார தடையை மீறுகிறாய் ஆகவே நீ என்னை நண்பனாக நான் கருத மாட்டேன் அவ்வளோதான் சொன்னார் வேற ஒன்றும் அடிப்பேன் சவுக்கெடுத்து அடிப்பேன்லாம் சொல்லலை கையெழுத்து போட போன நம்முடைய இந்திய அரசு நான் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் நன்றி என்று சொல்லிவிட்டு வந்து விட்டார் அவர்களை பகைத்து கொண்டு இதில் கையெழுத்திடுறதுனால என்ன பின் விளைவுகள் வருமோ அப்படிங்கற ஒன்றை கவனத்தில் இருக்கலாம் இல்லையா இதே காலத்தில் அந்த உத்தரவு என்பது இந்தியாவுக்கு மட்டுமா போட்டான் உலக நாடுகள் முழுவதுக்கும் போட்டான் உன் அண்டையில் உள்ள சீனாவை பார்த்து அடிக்கடி சொல்கிறீர்கள் அல்லவா சீனாவை விட நான் வேகமா அவன் நாற்பது வருடங்களாக அங்கே வாங்கி கொண்டுதான் இருக்கிறான் அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அஞ்சினானா இல்லை அதன் விளைவு அவன் நாற்பது ரூபாய்க்கு வாங்கி கொண்டிருக்கான் நாம் எழுபத்தைந்து ரூபாய்க்கு வாங்கி கொண்டிருக்கிறோம் புரிகிறதா ஒரு மிரட்டலுக்கு நீங்கள் பணிந்து உங்களுடைய துணிச்சலான முடிவு சுய சார்பு சுந்தரமான நாடு என்று எடுத்து இன்னும் ஒரு பெரிய வேடிக்கை அதிலே இந்தியாவிலே எண்ணெய் எடுக்கப்படுகிறது ராஜஸ்தானில் ராஜஸ்தானில் எடுக்கப்படுகிற எண்ணெய் ஜாம் தான் குஜராத்தில் சுத்திகரிக்கப்படுகிறது ரெண்டும் இந்தியா இல்லையா அந்த எடுக்கப்படுகிற எண்ணெய்க்கு என்ன விலையை எப்படி நிர்ணயிக்கலாம் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ஒரு பீப்பா என்ன விலை டாலரில் நிர்ணயிக்கப்படுகிறது ராஜஸ்தானில் டாலரா நாணயம் குஜராத்தில் டாலரா நாணயம் டாலரில் நிர்ணயித்து பிறகு அதை ரூபாயை கன்வெர்ட் பண்ணி என்னிடம் வசூலிக்கிறீர்கள் எனவே டாலரின் மதிப்பு உயர குறைய அதற்கேற்ப நான் பணம் கட்ட வேண்டும் என்று அமெரிக்கா நிர்ணயிக்கிறபடி நீ அத்தனையும் அடிமடைய வேண்டும் என்று வைத்திருக்கிற காரணத்தால் வந்திருக்கிற நட்டம் எனவே சர்வாம்சமாக மூல காரணம் ஏகாதிபத்தியத்தின் அடிமைகள் இந்தியாவில் ஆட்சியில் இருக்கிறார் துணிவு இருந்திருக்குமானால் நிச்சயமாக இதை கட்டுப்படுத்தி இருக்க முடியும் அதை காரணம் ஒரு தைரியம் இல்லாத ஆகவேதான் சீனா முன்னேறுகிறான் நீங்கள் பின்வருகிறீர்கள் அவன் வெற்றி பெற்றதற்கு எட்டு கையா அவனுக்கு ரெண்டு கைதான் அவனும் இமயமலைக்கு அப்பால் நாம இமயமலைக்கு இப்பால் வெறும் போட்டி பொறாமைப்பட்டால் மட்டும் போதாது அவனோடு போட்டி போட வேண்டும் என்றால் உற்பத்தியில் போட்டி போட வேண்டும் செயலில் போட்டி போட வேண்டும் எனவே அவன் வெற்றி பெற்றிருக்கிறார் இப்ப இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் மருத்துவம் சார்ந்த திட்டங்கள் விவசாயம் சார்ந்த திட்டங்களுக்கெல்லாம் கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க இது பலர் பலரும் இந்த விஷயங்களை வரவேற்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் சொல்கிறேன் வரவேற்பது மட்டுமல்ல உலகத்திலே சிறந்த முறையில் என்ன மாலை போட்டு வணங்க வேண்டுமோ வணங்க தயார் நடந்தால் இந்த வெறும் வாக்குறுதிகளை கொடுக்கிற விவகாரம் இருக்கிறது அதில் மாய் மாலம் டோன்ட் கிரியேட் இன்யூஷன்ஸ் கற்பனை கற்பான வாதங்களை சொல்லக்கூடாது இப்பொழுது அவர் சொல்லியிருக்கிறார் எழுபது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் சரியா கண்டிப்பாக எத்தனை நாளைக்குள் இந்த ஒரு வருடத்துக்குள் எழுபது லட்சம் பேர் வேலை வாய்ப்பு என்று சொன்னால் எழுபது லட்சம் பேர் வேலை செய்யக்கூடிய ஏதாவது ஒரு இடம் ஒன்று அரசு பணிமனை கல்வித்துறை சுகாதாரத்துறை தொழிற்சாலைகள் இதான் நாலஞ்சு தானே இருக்க முடியும் மாத சம்பளம் கொடுக்கக்கூடிய இடங்கள் வேலை வாய்ப்பு என்பது ஏற்கனவே உள்ள மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய பொதுத்துறைகள் லாக்காக்கள் நீதிமன்ற துறையிலேயே உச்ச நீதிமன்றத்தில் இருந்து உச்ச நீதிமன்றத்திலேயே நடந்து கொண்டிருக்கிற வேடிக்கை தான் படித்துக் கொண்டிருக்கிறோமே ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் இடங்கள் காலி பணியிடங்கள் நான்கு வருடங்களாக நிரப்பப்படவில்லை அதற்கு கீழே மாநில அரசுகளிலும் பல்கலைக்கழகங்கள் நிரந்தர பேராசிரியர்களை நியமிக்கப்படாத பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது கல்லூரி ஆசிரியர் இருக்கிறது கல்லூரியில் கட்டிடம் கட்டாத இடங்கள் இருக்கிறது உயர்நிலைப்பள்ளி இடைநிலைப்பள்ளி வரிசையாக சொல்லப்போனால் இப்படி ஒன்றும் அவர் சொல்ல வேண்டாம் இந்த எழுபது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு வருத்த மத்திய மாநில அரசினுடைய தனி துறைகள் அத்தனையிலும் உள்ள காலி பணியிடங்கள் அத்தனையுமே இரண்டு மாதங்களில் நிறைவு செய்யும் ஆயிரத்தி ஐநூறு பேர் தேவை என்றால் நாலு லட்சம் பேர் மனு போடுகிறார் எனவே ஆள் இல்லாததால் நிரப்பப்படாமல் நீ ரெண்டே மாதத்தில் நிறைவேற்றுவேன் என்று மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் சொல்வது நடக்கிறதா இல்லையா நான்கு ஆண்டுகளாக குறைந்திருக்கிறது என்று யாருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை இந்த சென்னையிலேயே தெரியும் உங்களுக்கு நோக்கியா கம்பெனி வேலை பார்த்த நாலாயிரம் பேருக்கு இப்பொழுது வேலை இல்லை இந்த இந்த இறுதி ஆண்டிலேயாவது அதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு என்ன வாய்ப்பு என்று சொல்லுங்கள் இப்போ நீங்கள் நாம் எல்லோருமே இந்தியாவிலே தான் வாழ்கிறோம் அது எந்த கட்சி ஆட்சியாகவும் இருக்கட்டும் நான் தமிழக அரசையும் வைத்துக் கொள்ளுங்கள் அது மத்திய அரசையும் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தது என்பதால் தென்னை மரத்தில் காய்க்கிற தேங்காயினுடைய இது ரெண்டு மடங்காய் விடுமா அது இயற்கை தானே அது எப்பொழுதும் காய்க்கிற அதே தேங்காய் காய்த்த தேங்காயினுடைய விலையை வேண்டுமானால் பத்து ரூபாயா பன்னெண்டு ரூபாயா சொல்லலாம் காப்பீட்டு திட்டம் என்றால் நமக்கு தெரியும் எப்பொழுதுமே இந்த இன்சூரன்ஸ் என்பது காப்பீடு என்பது இந்தியாவிலே இரம நாளாக இருக்கிறது வெற்றிகரமாக நடக்கிறது காப்பீட்டு திட்டம் போது உலகம் முழுமையிலும் இருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் ஆயிரம் பேர் காப்பீட்டு திட்டத்திலே பணம் கட்டினால் பிரிமியம் பிரிமியம் என்று கட்டினால் அதில் ஒரு பத்து பேர் தான் சாவார்கள் உயிரோடு இருப்பவர்களை பொறுத்தவரை எதுவும் கட்டதில் குறைந்தபட்ச கடைசியில் முடித்த பணத்தை திருப்பி கொடுப்பார்கள் இதானே ஆகவே அது லாபம் பெறுவதற்காக தொடக்கப்பட்டிருக்கிற நிதி நிறுவனமே எவ்வளிய சாக விடாமல் காப்பதற்கால் அவன் கையில் ஒன்று ஒபாமா என்கிற ஒரு இன்சூரன்ஸ் திட்டத்தை விட மிக சிறப்பான திட்டம் இப்போது அறிமுகப்படுத்தியிருக்கிற திட்டம் அப்படின்னு சொல்றாங்க இதை நான்கு வருடங்களிலே செய்து காட்டி இருந்தால் நம்பிக்கை வரும் கடைசி போகிற நேரத்தில் அவர் சொல்லி இருப்பதை பார்த்தால் நமக்கு மருத்துவம் அப்படி என்றால் புதிய மருத்துவமனைகள் கட்டப்போகிறார்களா சரி என்று டாக்டர்களை நீங்களும் ஒரு பத்தாயிரம் பேர் உருவாக்க முடியுமா இந்த 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 பட்ஜெட்டை பொறுத்த மட்டில இது தேர்தலை முன்னிறுத்தி சமர்ப்பிக்கப்பட்டிருக்க பட்ஜெட் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க நீங்களும் அந்த விமர்சனத்தையமே வேண்டாம் தேர்தலை அது அவர்கள் தலை கொண்டு இருக்கிறார்கள் இல்லை அப்போ ஒரு தேர்தலை முன்னிறுத்தி இந்த பட்ஜெட் அதை அதை அடிப்படையாக கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருந்தால் அப்போ ஒரு நல்ல பட்ஜெட்டாக தானே இருக்கணும் இல்லை ஏனென்றால் அது அவர் கணக்கு போட்டிருக்கிறபடி அது போய் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் விவசாயத்துறை தான் மிக முக்கியமானது விவசாயத்துறைக்கு பதினோரு லட்சம் கோடி கடன் கொடுப்பதாக இலக்கு உங்கள் வரவு செலவே பதினெட்டு லட்சம் கோடி அதில் பாதுகாப்பு செலவுக்கு மட்டுமே ரெண்டே முக்கால் லட்சம் கோடி ஆயுதங்கள் வாங்குவதற்கு மட்டுமே தொண்ணூற்றி எட்டாயிரம் கோடி விவசாயிக்கு எங்கிருந்து பதினோரு லட்சம் கோடி என்றால் எங்கோ எதிர்பார்க்கிறார் அவர் வேறு இடத்துல கடன் வாங்கி வந்தால் கொடுப்பேன் என்கிறார் நடக்காத இந்த கனவை உருவாக்குறவர்கள் செய்ய மாட்டாள் என்று இதே விவசாயி வெந்து நொந்து டெல்லியில் உருண்டு புரண்டு பார்க்கத்தான் கேட்டான் சொர்க்கம் கேட்கவில்லை சந்திக்க என்று கேட்டான் பார்த்தாரா இன்னொரு முன் முன்வைக்கிறாங்க அதாவது கம்யூனிஸ்டுகள் எந்த பட்ஜெட்டை வரவேற்றாங்க இந்த பட்ஜெட்டை வரவேற்க போறாங்க உண்மைதான் காரணம் வரவு இந்தியா இந்தியாவிலே எழுபத்தி மூன்று விழுக்காடு இந்திய சொத்து 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 மதிப்பு ஒரே ஒரு விழுக்காடு மக்கள் மிடம் இருக்கிறது தொண்ணூற்றி ஒன்பது பேரிடம் மீது இருபத்தாறு பங்கிடப்படுகிறது என்று அவர் கொடுத்திருக்கிற பொருளாதார கீழே இருக்கிறது இதைத்தானே கம்யூனிஸ்ட்கள் அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட்கள் அல்ல இந்த அரசியல் சட்டத்தை எழுதிய டாக்டர் அம்பேத்கரும் பண்டித் ஜவஹர்லால் நேருவும் இருந்த அரசியல் தலைவருடன் என்ன இருக்கிறார்கள் சிலர் கையில் சொத்து குவிய விடாமல் பா தடுப்பது இந்த அரசியல் சட்டத்தின் நோக்கம் அந்த சிலர் இன்றைக்கு சிலரா பலரா தாப்பா பார்வையில் இந்த பட்ஜெட்டில் என்னென்ன அம்சங்கள்லாம் இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க சரியாக சொல்லப்போனால் முதல் முதலாக கவனிக்கப்பட வேண்டியது என்பது அந்த எண்ணெய் வியாபாரத்தில் சொல்லுகிறேன் ஏன் இந்த அங்கதான் தொடங்கணும் உதாரணத்துக்கு சொல்ல இந்தியா பூராவில் விவசாயிகள் காய்கறி விற்கிறது என்னதான் நீங்கள் அவசியம் அது இல்லாமல் சாப்பிட முடியாது உயிர் வாழ முடியாது என்பதெல்லாம் உண்மை அதனால ஒரு கிலோ இருபத்தைந்து ரூபாய் அல்லது முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் உயர்வதே ரொம்ப அநியாயம் என்று கண்டிப்போம் இல்லையா கண்டிப்பாக இந்தியா பூராவிலும் காய்கறி என்று சொன்னாலும் நீங்கள் என்னதான் விரும்பினாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சாப்பிட முடியுமா எனவே இது ஒன்றுதான் போதும் என்று சொல்லக்கூடிய ஒன் விஷயம் தங்கமோ மற்றதோ போதும் என்று சொல்ல மாட்டீர்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு போதும் என்று சொல்ல மாட்டீர்கள் சாப்பாடு போதும் என்று சொல்லி தண்ணீர் போதும் என்று சொல்லி சாரி ஆகவே இது ஒன்றுதான் இயற்கை ஒரு உச்சவரம் கட்டி எனவே இந்தியா உயிரை காப்பது ஆனால் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மேல் அதிகம் விளைந்தால் குறையும் நாம் சொல்கிற புத்திமதியை கேட்டு அவன் அதிகமாக காய்கறி விளைவித்தால் விளைவெழ்ச்சி அவன் கூடையில் தூக்கி வந்த கூலியோடு கிடைக்காது இல்லையா ஒரு வேடிக்கையான ஒரு புதிர் இந்த விவசாய பொருளாதாரம் ஆக அவர்களுக்கு நியாய விலை கிடைக்கணும் நடத்துகிறார் இதனால் அந்த பலன் கிடைக்காது நெல் விளைவித்தாலும் ஊதியம் கிடைக்காது அவர் கம்யூனிஸ்டா அமர்த்தியாசன் சொல்கிறார் கம்யூனிஸ்டா வெளிநாட்டில் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறாரே பாசு தெளிவாக சொல்கிறாரே இந்த பட்ஜெட் என்பது தேர்தலுக்காக எழுதப்பட்ட அறிக்கையில் அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்திருக்கலாம் தேர்தல் வாக்குறுதி செலவு கணக்கிலும் சிக்கலில் வரப்போவது இல்லை ஒரு ஜிஎஸ்டி போட்டு அதுக்கு ஐம்பத்தி ஏழு பக்கங்களில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வருடம் பூரா அதற்கு போட்ட இந்த பத்திரிகை விளம்பரம் ஒவ்வொரு முழு முழு புழக்கம் கொடுத்தது அதை நிறுத்தி இந்த மாநில அரசாங்கங்களுக்கு இந்தா பெட்ரோல் இந்த பேருந்து கட்டணம் தமிழ்நாடு ஓரா அது பேருந்தாவோடுது விபத்து நடந்தால் இழப்பு கொடை கொடுக்க முடியும் நூத்தி இருபது பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால் இதை விட ஒரு அவமான உலகத்தில் எங்காவது இருக்க முடியுமா எனவே இவற்றை எல்லாம் தமிழகம் சார்ந்த விஷயம் பட்ஜெட் பற்றிய பேசுவோம் பட்ஜெட்டில் தான் மத்திய அரசுக்கு மாநில அரசு கொடுக்கப்பட வேண்டும் சொன்னால் விவசாயத்துறைக்கு அதிகமான கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் அது விவசாயியுடைய விளைபொருளுக்கு உண்மையான விலை கொடுப்பதாக இருக்க வேண்டும் இல்லை இவ்வளவும் சொல்லுகிற அதாவது கம்யூனிஸ்டுகள் ஆளுகிற கேரளாவில் அப்படி எல்லோ எல்லா தரப்பினரும் வரவேற்கக்கூடிய ஒரு முன்னுதாரணமான பட்ஜெட்டை கம்யூனிஸ்டுகளால சமர்ப்பிக்க முடியுதா முடிந்தது பாராட்டப் பெற்றிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு நீங்கள் நினைவு ஊற்ற வேண்டும் என்றால் இந்த பத்திரிகைகளே அதுவும் வசிஷ்டர் ரோயால் பிரம்ம ரிஷி என்று சொல்றாரோ அதுபோல மந்திரி சபை சமர்ப்பித்த பட்ஜெட்டையும் அமைத்த மந்திரி சபையையும் அத்தனை பத்திரிகைகளும் இந்தியாவுக்கு வழிகாட்டி என்று எழுதினார் இப்பொழுதும் இந்தியா முழுமைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது கேரளா அர்ச்சகர்களை பற்றி ஜாதி ஒழிப்பை பற்றி எத்தனையோ பெரும்பெரும்பு பேசுகிறது இந்த தமிழகத்திலே தான் மேடை போட்டு பேசுவதிலே முதலிடம் நாம் அதை பத்மநாபசாமி கோயிலுக்குள்ளேயே ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரனை இன்றைக்கு மணியடித்து பூஜை நடத்தக்கூடிய குருவாக நியமித்திருப்பது கேரள அரசு தான் போன்ற ஒன்று ஒன்று தானா சுட்டிக்காட்ட முடியும் இந்த ஓக்கி புயலில் தூக்கி புயல் எரிந்த பொழுது அதனை மீட்டுக் கொடுத்தவன் தமிழ்நாட்டு மீனவனை மராத்திய மனித மீட்டு வீட்டில் விட்டவன் தமிழகத்தோடு சேர்க்க வேண்டும் என்று போராடிய கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த மீனவர்கள் கூடி எங்களை பழையபடியும் கேரளத்தோடு சேர்ந்த தீர்மானம் போட்டால் ஒரு இது வந்த பிறகு மறைக்க முயற்சிக்காதீர்கள் விமர்சிக்கிறீங்க தமிழகத்தில் வந்து தமிழக அரசு குறிப்பாக முதலமைச்சர் வந்து இந்த பட்ஜெட்டு நாட்டின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் அப்படின்னு ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க நான் சொல்கிறேன் இப்போ மழை பெய்து போதுமான அளவில் நிறைய மழை பெய்து அவன் அந்த கபினி ஆற்றில் இதுலையோ அணை அவன் கட்டியிருக்கக்கூடிய கணைகளோ தடுக்க முடியாத போதுதான் காவிரி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது அது உபரி நீர் மட்டுமே பல சந்தர்ப்பம் நான் முதலமைச்சர் ஆயிடுறேன் ஒரு கர்நாடக முதலமைச்சர் இந்தியாவுக்கு முதலமைச்சர் ஆகிடுறேன் அப்படின்ட்டு தமிழ்நாடு மக்களே கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு தண்ணீர் தரப்படும் மழை பெய்தால் பெய்தால் அதான் தான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இப்போ இதெல்லாம் சொல்லியிருக்கிற பட்ஜெட்டில் இது இதெல்லாம் நடந்தால் நடந்தால் நல்லது தான் நிச்சயமாக க கர்நாடகாவிலே மழை பெய்து கொட்டு கொட்டு என்று கொட்டி அது பெருக்கெடுத்து ஓடி வந்து மேட்டூரிலே தண்ணூர் பெருகி அந்த மேட்டூர் தண்ணீர் டெல்டாவிலே பாய்ந்து முப்போகம் விளைகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் விவசாயிகள் நிச்சயமாக குறைந்த விலை வந்தாலும் கூட மகிழ்ச்சியோடு இருப்பார் ஆனால் அதற்கு முன்னாலே வந்தால் பெய்தால் தண்ணீர் கிடைத்தால் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலை இருக்கிறதே செய்தீர்களா நீதிமன்றம் தானே சொன்னது ஒரு மேலாண்மை குழுவை போட்டு அந்த தண்ணீர் இருக்கதா இல்லையா பார் இருந்தால் பாதி கொடுக்க சொல் இல்லை என்றால் ரெண்டு பேருக்கும் கையை வெறி சொன்னார் இதை தவிர நம்ம என்ன தேவாமிரதமாக கேட்டோம் எங்களுக்கு காவிரி தண்ணீர் வேண்டாம் இந்திர அமிர்தம் வேண்டும் கேட்டோமா சொன்னதை கொடு என்று கேட்டோம் கொடு என்று சொல்லாத ஒரு அரசாங்கம் என்ன தமிழகத்திற்கு என்ன சொன்னீர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கான என்றார் சொன்னது சரி உங்கள் துணை முதலமைச்சரே டெல்லியிலே போய் உட்கார்ந்து கூட்டத்தில் கலந்துவிட்டு திரும்பி வந்து புயலுக்கு அதற்கு இதற்கு என்று மத்திய அரசாங்கம் எங்களுக்கு தர வேண்டிய பணம் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியை இதுவரையில் தரவே இல்லை தந்தால் எங்கள் தமிழ்நாடு பிழைக்கும் என்றார் அதுக்கு பிறகு என்ன சொன்னார் காவிரி தண்ணீர் ஒரு நாளும் அது கவனிக்கவே இல்லை அதற்காக அவர்கள் பேசவே இல்லை ஒரு முறை இப்படியும் பேசுகிறீர்கள் பிறகு இணக்கமாக அங்கிருந்து தேவாமிர்தம் வருகிறது என்றும் சொல்கிறீர்கள் இருவரையுமே நம்ப தயாராக இல்லை இணக்கமாக இருக்க வேண்டிய கட்டாயம் நீங்கள் இருங்கள் அது பற்றி அவ ஆனால் உண்மையாக கிடைக்கும் என்றால் கிடைக்கும் என்று வாங்க ஆக அப்படியானால் அவர் கொடுத்ததை வாங்கி நீங்கள் வைத்துக்கொண்டீர்கள் மக்களுக்கு கொடுக்கவில்லை என்ற அர்த்தம் நீங்கள் ஆயிரம் வாக்குறுதிகளை கொடுத்தும் நான் கடைக்கு போன போது இதனால் இது உயர்ந்திருக்கிறது என்று சொன்னான் ஒழிய குறைகிறது என்று சொல்லவே இல்லை ஜிஎஸ்டி வரி வந்தவுடனே குறையும் என்கிற ஏது குறைந்தது ஒன்றும் குறையவில்லை எல்லாம் உயர்ந்திருக்கிறது தொண்ணூறு பொருளுக்கு நீங்களே அதோட பலன் படிப்படியாக தான் வந்து சேரும் அப்படியா சொல்லுங்களேன் உன் பேரனுக்காகத்தான் போடுகிறேன் உனக்கு சொல்லுங்க ரஜினி கமல் இருவருமே போட்டி போட்டுக்கொண்டு இந்த அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறாங்க இவர்களோட அந்த அரசியல் பிரவேசத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர்களுக்கு அந்த உரிமை உண்டு வாக்குரிமை என்று சொன்னால் வாட்டு போடுவதற்கு மட்டுமல்ல அதை பயன்படுத்தி அவர் தேர்தலிலும் நிற்கலாம் எந்த பதவியும் ஏற்கலாம் மக்கள் ஆதரவு கொடுத்தால் வெற்றி பெறலாம் தமிழக அரசியல் களத்தில் அவர்களுக்கான தேவை இருக்கிறதா நினைக்கிறீங்களா இருப்பதாக அவர் ரெண்டு பேரும் சொல்லுகிறார்கள் அதுவும் தாப்பா என்ன சொல்றார் அவர் குடிமக்கள் என்ற முறையில் அவர்களுக்கு சொல்லுவதற்குள்ள முழு உரிமை உண்டு முழு உரிமை உண்டு ஆனால் இதுவரை எல்லா எந்த கட்சி செய்யாததை அவர் செய்ய போகிறேன் என்கிறார் என்பதை அவர்கள்தான் விளக்கி சொல்ல வேண்டும் அவர்கள் சொல்லாததை நாம் ஏன் போட்டு ஒருவேளை அவர்கள் ரிஹர்சல் ஏதாவது புது படத்துக்காக பார்க்கிறார்களோ என்னவோ கட்டாயம் கூட்டம் கூடும் கைதட்டுவார்கள் பின்னாலும் மக்கள் போவார்கள் வாக்களிப்பார்களா என்பதை எண்ணி பார்த்த பிறகுதான் சொல்ல வேண்டும் இல்லை உங்களுடைய கணிப்பில் அவர்கள் அவர்கள் அவர்களுக்கு அத்தகைய தனித்திறமை இந்தியாவை காப்பாற்றக்கூடிய திறமை இதுவரை ராஜகோபாலாச்சாரியருக்கு இல்லாத திறமை காமராஜருக்கு இல்லாத திறமை எம்ஜிஆருக்கு இல்லாத திறமை கலைஞருக்கு இல்லாத திறமை அம்மையார் ஜெயலலிதாவுக்கு இல்லாத திறமை இவர்களுக்கு திடீர்னு வந்து விட்டதாக அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் அது ஆணவத்தின் அடையாளமாக அறியாமையின் அடையாளமாக இருக்கலாம் முதிர்ச்சியின் அடையாளம் அல்ல ரஜினி அவர்கள் ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்த பிறகு இது வந்து இதை ரஜினியின் பின்புலத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான் ரஜினியை வந்து இயக்குகிறது என்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது இதில் உண்மை இருப்பதாக நினைக்கிறீங்களா எனக்கு இப்போ சொன்ன நீங்க சொன்ன உடனே எனக்கு மறைந்த பழைய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நினைவுக்கு வருகிறது அவரை தோழர் பாலதண்டாயுதன் நாங்கள் எல்லாம் போய் சந்தித்த போது ஒரு நாள் பாலதண்டாயுதன் கேட்டார் என்னையா உனக்கு பிடிக்கும் தனி என்ன பண்ண தனிப்படத்தில் நடித்த உன்னை விட நல்லா தான் பாடினார் பாகவதர் உன்னை விட நம்ம நல்லா நடித்தார் பிஹெச் என்னப்பா எஸ்ஜி கிட்டப்பா விட பெருசாக என்ன பண்ணிவிடுங்க ஆனால் பாக ஒரே பார்க்குறதுக்கு பெரும்புற ஆளாகூட ரொம்ப ரெண்டு பேரும் ரொம்ப நம்ம நண்பர்களாக மனம் விட்டு பேசினார் இதே ஏவிஎம் ஸ்டூடியோவில் எங்களுக்கு அவர் சிற்றுண்டி கொடுத்து எங்களோட பேசிக்கிட்டே இருந்தார் நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு உண்மையை அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் தோழர் பாலதண்டாயுதம் நேற்று தான் தலைவர் கல்யா கல்யாண சுந்தரத்தோடய பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்கள்லாம் உங்கள் உங்களை பார்க்குற போது எனக்கு ஒரு பக்தியே வரும் இப்படியும் வாழ்கிற மனிதர்கள் இருக்கிறார்களேன்னு ஆனால் மக்கள் என்ன பார்க்குறான் என்னையை பார்த்தா இப்படியும் ஒரு மனிதன் இருக்கிறானேன்னு அவன் பார்க்குறான் என்னையோட பெரிய தியாகிகள் நீங்கள் தான் உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் எனக்கு தெரியாது நீங்கள் பண்ணியிருக்கிற தியாகத்தோடு நான் ஒப்பிடவே முடியாது அதனால தான் மரியாதையோடு பேசிகிட்டு இருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன சொல்லணுமோ அதைத்தான் நானும் பாட்டாக பாடுறேன் உங்கள் கொள்கை எதுவோ அதைத்தான் நான் ஒரு கதாபாத்திரமாக கொண்டுட்டு வரேன் இல்லை என்ன சொல்ல என்ன சொல்ல வர்றீங்க அதை சொல்ல வரேன் எனக்கு பாட்டு எழுதினவன் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் படம் எடுத்தது ஒரு ஆள் வசனம் எழுதுன அது உதட சச்சம்தான் நான் என்னையை தான் பார்த்தாங்க மக்கள் என்னையும் வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க ஆகைய இரவு வகையில் காசு கொடுத்து பார்க்குறாங்க அதனுடைய செல்வாக்கு எனக்கு வந்துடும் அதே போல் இவர்களுக்கு யாரோ கதைவசனம் எழுதி பாட்டு எழுதி கொடுக்க இந்த ரெண்டு பேரும் இப்பொழுது அதை பயன்படுத்தி பாரதிய ஜனதா தான் கதைவசன கர்த்தா அதில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க சந்தேகமே வேண்டாம் என்னென்றால் இவர்களுக்கு என்ன அளவு இந்த நாற்பது வருடங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு திடீர் ஞானோதயம் புத்தனுக்கு மாதிரி போதி மரத்தடியில இவர் ரெண்டு பேருக்கு வந்து விட்டதா ரெண்டு மரம் என்ன மரம் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே ஏக காலத்தில் அதுவும் அறுபது வயதுக்கு பிறகு இல்ல இல்ல ரெண்டு பேருமே இயக்குறது பாஜகன்னு சொல்ல வரீங்களா இரண்டு அவர் பாஜகவை பொறுத்தவரை ரெண்டு பேரோட இல்ல இன்னும் ஏழு பேருக்கு கன்னி போட்டிருக்கும் அது எது கடைசியில வெற்றி போடுறதோ அதை பயன்படுத்த தயங்காது ரஜினியோட அரசியல் வரவு நேரடியாக யாரை பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க முதலீடு வாக்கு எண்ணிய பிறகுதான் சொல்ல முடியும் அது நிச்சயமாக திராவிட இயக்கத்தை பாதிக்காது பாதிக்காது மாறாக மங்கி இருந்த திராவிட இயக்க உணர்வுகளை இன்றைக்கு அது விட்டு இருக்கிறது ரஜினி கமலோட கமலோட வரவு மங்கி இருந்த திராவிட இயக்கத்துக்கு புத்துயிர் கொடுத்திருக்கிறது அதன் வேடிக்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் விரைவில் இதில் இதை எப்படி சொல்ல வரீங்க பொதுவாகவே எப்பொழுதுமே இந்த உயர்ஜாதி எதிர்ப்பு இந்திய மொழி திணிக்கிற எதிர்ப்பு இந்த பசுவதை தடுப்பு இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் படிக்கிற போது அதோடு பாதிக்கப்பட்ட சிலர் தான் நீங்கள் வழக்கமாக சொல்லி கம்யூனிஸ்டுகள் உங்களுக்கு வேறு வேலையே இல்லை அது இப்பொழுது கம்யூனிஸ்டுகள் அல்லாதவர்களே அதை வைத்து பேச தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை பார்த்தீர்களா நீதிமன்றமே திரைப்படம் ஒன்றில் ஒரு கருத்து வருமானால் அது பத்மாவதாக இருக்குமானால் தடை செய்ய உனக்கு உரிமைகளை விரும்பினால் பாருகளை போ சொன்னானா இது மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது இப்பொழுது நான் பலரையும் சந்திக்கிறேன் திராவிட கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது அதிமுக அதில் அந்த பிரிவு இந்த பிரிவு என்பதல்ல இதற்கு அப்பாற்பட்ட மக்களே இன்றைக்கு நமக்கு யாரோ ஆதிக்கம் செலுத்தி நம்முடைய அடையாளங்கள் நம்முடைய பெருமைகள் பண்புகள் அனைத்தையும் அழிக்க பார்க்கிறார்கள் இதை நடமாட விடக்கூடாது என்று என்று எச்சரித்ததுதான் ஆர்கே தீர்ம தீர்ப்பும் அதுதான் அது அந்த தனிநபருக்கு கொடுத்த ஆதரவு என்பதை விட இந்த எதிர்ப்பை காட்டுகிற கூர்மையான அடையாளம் எண்பத்தொன்பதாயிரம் பேர் ரூபாய் வாங்கி கொண்டு காசுக்காக போட்டான்னு நினைக்காதீர்கள் அது போட்டவர்களில் பேராசிரியர்கள் உண்டு டாக்டர்கள் உண்டு வழக்கறிஞர்கள் உண்டு பெரிய வியாபாரிகள் உண்டு நகரில் தினகரன் பெற்ற வெற்றியை நீங்க பாரதிய ஜனதாவை எதிர்க்கும் எச்சரிக்கை அதை அவர்கள் புரிந்து கொள்ள புரிந்து கொண்டு விட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு எ எதிர்க்கும் எச்சரிக்கை என்பதை அவருக்கு வாக்களிக்கிறது மூலமா தெளிவுபடுத்தணுமா என்ன வேற கட்சிகள் காரணம் இல்லம் பா பாரதிய ஜனதாவுக்கு இணக்கமாக ஒன்று போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது அதற்கு வாக்கு குறைகிறது திராவிட எதிர்த்து எதிர்த்திருக்க வேண்டுமானால் இப்போது அது எதிர்ப்பதில் கொஞ்சம் போகிறது பச்சையாகவே சொன்னால் இல்லை என்றால் வாங்கிய வாக்குகளே குறைந்திருக்கிறதே அந்த எதிர்த்து திராவிட முன்னேற்ற கலை வேட்பாளர் வாங்கிய வாக்குகளை விட இப்பொழுது வாக்குகள் குறைந்திருக்கிறது ஏனென்றால் நம்மை ஆதரித்த கட்சியினரே கூட மாறி வாக்களித்திருக்கிறார்கள் ஏனென்றால் இப்போது களத்தில் அந்த ஆள் மேலதான் சோதனை நடந்தது வழக்கு போட்டார்கள் சிறையில் போட்டார்கள் அவரே தான் இருக்கிறவர் சோ பணம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற அந்த பணச்சாட்டையும் தாண்டி பணம் அவருடைய இந்த பணம் கொடு பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்நிய நாட்டு கம்பெனிகள் கொடுத்த கடன் நன்கொடை ஆயிரத்தி ஐநூறு கோடி என்று அவர்கள் தான் கணக்கு தொண்டு நிறுவனங்கள் கொடுத்த கணக்கு நானூற்றி எட்டு கோடி என்று இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டார்களா இல்லை பாரதிய ஜனதா கட்சி அந்தளவுக்கு பணம் கொடுத்து வாக்குகளை பெற்றதாக பெருசாக பேசப்படலையே குறிப்பாக ஆர்கே நகர்ல அவர்கள் கிளப்பி விடுகிற வேலைகளை அத்தனை பிரச்சாரம் செய்தார்களா இல்லையா வெற்றி பெற்று காட்டுவேன் தமிழக மக்கள் என்ன கழகங்கள் இல்லாத தமிழகம் கவலை இல்லாத தமிழர்கள் தாமரை மலர்ந்தே தீரும் தானே சரி அதான் ரஜினி கமல் அவர்களுடைய வரவுக்கிடையே வந்து தினகரனின் வரவும் பேசப்படுகிறது தினகரன் வந்து அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா மக்கள் செல்வாக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை அவர் எடுக்கப் போகிற நிலைகளை பொறுத்துத்தான் சொல்ல முடியும் ஒரு தேர்தலிலே நின்றார் ஒரு தேர்தலில் மட்டும் சொன்னார் இன்னும் அவருக்கு அந்த கட்சிக்குள்ளேயே சடை யாருடைய கட்சி என்பதுதானே சண்டை நடக்கிறது இன்னும் அவருக்கு ஒரு தனி கட்சி என்றோ தனி அடையாளம் என்றோ இல்லை அதை நான் மீட்பேன் மீட்பேன் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கேன் அந்த விவகாரம் இன்னும் முடியவில்லை அது நீதிமன்றத்தால் தான் முடியும் மக்கள் அதற்கு தீர்ப்பளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கட்சி இது அதில் அது அங்கீகாரம் என்பதை யாருக்கு கடைசியில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தகுதி நீக்கம் இதெல்லாம் தீர்ப்பு வந்த தான் சொல்ல முடியும் எனவே இனிமேல் அவர் என்ன எடுப்பார் அந்த கொள்கையில் உறுதியாக இருப்பார் அப்பொழுது இப்பொழுது மத்திய அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்தை என்னையும் எங்களை விட கொஞ்சம் காரணமாக அவர் கண்டித்திருக்கிறார் தினகரன் ஆனால் நீங்கள் முதலமைச்சர் வரவேற்றார் என்கிறீர்கள் பாரதிய வரவேற்கிற முதலமைச்சருக்கு அங்கே விழுகிறது பாரதிய ஜனதாவை எதிர்த்த தினகரனுக்கு ஓட்டு கிடைக்கிறது என்றால் என்ன அர்த்தம் எதிர்ப்பவருக்கு ஆதரிக்கிறார்கள் ஆதரிப்பவருக்கு கொடு ஆதரவு கொடுத்தவருடன் விலகிக் கொள்கிறார்கள் தானே அர்த்தம் செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியை முழுமையாக பார்த்தவர் நீங்கள் அவருடைய ஆட்சியும் தற்போது அவரது பேரில் நடைபெறுகிற ஆட்சியும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த லாக்காவை பொறுத்தவரை செய்து கொண்டிருக்கிற வேலையை பொறுத்தவரையில் சொல்லப்போனால் போனால் உண்மையை சொல்ல வேண்டுமானால் நடுநிலையில் சொல்ல வேண்டுமானால் அம்மையார் ஜெயலலிதாவை கூட உடல்நிலை நான் நான் பார்த்துருக்கிறேன் ரெண்டு வருடங்களாகவே உடல்நிலை சரியில்லை தொடர்ச்சியாக அது ஏதோ வழக்கில் இருக்கிறது ஆகினால் நான் அதை பற்றி சொல்ல விரும்பவில்லை விசாரணைக்கு போக வேண்டியது ஆனால் நடமாட்டம் என்பது அவருக்கு குறைவு ஆகவே தான் அவர் ஏதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறுத்தி அளவு செய்தால் அது ஒரு பெண் என்ற முறையில் அவர் தனக்கு தற்காப்பு அதை மறைத்து அரசியல்வாதியினர் மறைத்தும் வைத்தார் இப்போ அதுக்குள்ளே வேண்டாம் அவரை விட இந்த முதலமைச்சருக்கு எங்கும் போக முடிகிறது பார்க்க முடிகிறது இரவு வகையாக பலரையும் சந்திக்க முடிகிறது எனவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்று வைத்து பார்த்தால் அவரை விட அதிகமாக சுறுசுறுப்பாக வேலைகளை செய்கிறார் அதாவது ந சரியாக செய்கிறாரா நான் ஏற்கிறபடி செய்கிறாரன்னு சொல்லலை நடக்கிற வேலை தான் சொல்கிறேன் அவரோடு ஒப்பிடுகிற போது அவர் செய்த அதே மாதிரி தான் நலத்திட்டங்கள் அதை இது அறிவிக்கிறார்கள் காலகாரியங்களை யாராவது இறந்து போனாலும் ஒரு கோடி ஐம்பது லட்சம் எல்லாம் துணிஞ்சு அறிவிக்கிறார் எனவே அந்த வகையில் அல்ல ஆனால் அவர் மோடியை அழைத்து தன் வீட்டில சோறு சாப்பிட சொல்லுவார் மோடியோடு பேசுவார் நாற்பத்தெட்டு கோரிக்கைகளை என் கையிலேயே தீக்கி கொடுப்பார் தேர்தல் என்று வருகிற போது பாரதிய ஜனதாவுக்கோ இடம் இல்லை என்பார் நாற்பத்தி ஏழும் நமதே நாளைக்கும் நமதே நூறு வருடங்களுக்கு நானே என்பார் இல்லையா கண்டிப்பா அவர் என்றைக்காவது இல்லை மோடி இருக்கிறதில் நான் பயப்பட மாட்டேன் சொல்லியிருக்காரா அந்த இருக்கிற போது எந்த ஒரு அமைச்சராவது மோடிக்கு புகழ் பாடினார்களா அமித்ஷாவை வரவேற்றார்களா அறிக்கை விட்ட ஆள் உண்டா மந்திரி சபையில் இருப்பார் மறுநாள் காலையில் நீக்கப்படுவார் யாரும் பதில் சொன்னதில்லை இன்று அந்த நிலையா இல்லை எனவே அம்மா ஆட்சி தொடர்கிறது என்று சொன்னால் அம்மா எடுத்த அரசியல் நிலையை எடுக்கிறார்களா என்றால் இல்லை எடுத்தால் நிச்சயமாக ஆதரவு கிடைக்கும் சரி இப்போ கலைஞருக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை திரு ஸ்டாலின் வரை வந்து எப்படி வழி நடத்துகிறதாக நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப நிதா அவர் அவர் எதிர்பார்த்ததை விட கவலையோடு கவனத்தோடு காரியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தை அதுதான் என் பிரதானமான எதிர்கட்சி ஒரு எதிர்கட்சி என்ற முறையில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார் ஆத்திரப்படவில்லை என்பது உண்மை ஏனென்றால் அந்த எண்ணிக்கை தான் அதுவும் சட்டமன்றத்திற்குள்ளே தீர்மானிக்கப்பட வேண்டிய எண்ணிக்கையாக இருக்கிறது அது அந்த வாக்கெடுப்பு நடத்துவதற்கு இன்னும் இந்த நீதிமன்ற தீர்ப்பு வராதது ஒரு தடையாக இருக்கிறது எனவே அதுவரையில் பொறுத்து ஆக வேண்டும் இல்லை என்றால் நீதிமன்ற தோடுபி சண்டை கொண்ட ஒரு அரசியல் கட்சி கண்டிப்பாக எனவே அவர் மற்றவர்கள் நினைப்பது மாதிரி ஏன் இதை கவிழ்க்கவில்லை என்று சொன்னால் கவிழ்ப்பதற்குள்ள எண்ணிக்கை இல்லை ஒரு 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 நீண்ட இடைவேளைக்கு பிறகு திமுகவோடு இணைந்து பணியாற்றும் சூழ்நிலை கம்யூனிஸ்டுகளுக்கு இப்போ உருவாகி இருக்கிறது திரு ஜெயலலிதா இருந்த வரையில் உங்களை போன்றவர்களுக்கு திமுக கூட்டணி என்பது ஒரு எட்டிக்காயாக இருந்தது இப்போது இணைக்க தொடங்கி இருக்கிறது இப்போ இந்த இணைந்து செயல்படுற இந்த சூழ்நிலை எப்படி பார்க்குறீங்க ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் அந்த அம்மையார் இருந்தபோது திமுக எட்டிக்காய் என்பது தவறு திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே பங்கேற்று இருந்தது காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலும் பங்கேற்று இருந்தது இரண்டிலும் காங்கிரசுடனும் பாரதிய ஜனதாவுடனும் உள்ள கட்சிகளோடு உறவு கொள்ளக்கூடாது என்று எங்கள் கட்சியின் டெல்லி தலைமை முடிவு செய்தது அதன்படி நாங்கள் இல்லை அப்பொழுது காங்கிரஸோடும் இல்லை பாரதிய ஜனதாவோடும் இல்லை அம்மா அண்ணா ஜெயலலிதா புரிகிறதா எனவே கலைஞர் வேண்டாம் அம்மா வேண்டும் என்பது அல்ல அவர்கள் யாருடன் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் அவர் காங்கிரஸோடும் பாரதிய ஜனதாவோடு அவர்கள் இருந்தார்கள் அவர்களோடு போக முடியவில்லை இப்படி அவர்கள் ரெண்டு பேரும் இல்லை ஆனால் அதுக்கு இவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகளும் சூழ்நிலை கேட்ப அந்த மாதிரி முடிவு தானே எடுக்கிறீங்க இப்போ கேரளாவில் வந்து காங்கிரஸோட நேர் எதிராக கடுமையான எதிர்ப்பு நிலையில் இருக்கிறீங்க அதே மேற்கு வங்கத்தில் காங்கிரஸோட இணைந்து தேர்தலை சந்திச்சுங்க அது சூழ்நிலை கேட்ப எடுக்கிற முடிவு தானே இந்தியாவில் இது ஒரு நீங்கள் கேட்ட கேள்விதான் இதை எல்லாரும் செய்யணும் இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரி கொள்கையை தேர்தல் காலங்களில் கடைபிடிக்க முடியாது சொல்கிறேன் இப்போ கடைபிடிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க கடைப்பிடிக்க முடியாது கூடாது என்பது அப்புறம் வேணுமா வேண்டாமான்றது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் யுத்தர் திடீர்னு பார்த்தீங்கன்னா மாயாவதி வந்து ஒரு என்ன ஜாதி கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தார் பிராமணர்களும் தலித்துகளும் கூட்டணி ஜாட்டுகளை எதிர்த்து வெற்றியும் பெற்றார் வெற்றியும் பெற்றார் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு பெற்றார் ராம்விலாஸ் பஸ்வான் தாழ்த்தப்பட்டவர் பாரதிய ஜனதா கட்சியோடு ஐக்கியமாக இருக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் திருமாவளவன் பாரதிய ஜனதா கட்சியோடு இருப்பாரா தமிழ்நாட்டில் எனவே தலித் என்பதால் ஆதரிக்கிறேன் என்றால் உத்தரப்பிரதேசத்தில் ஆதரிக்கணும் அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு போகிறார் உங்களும் ஆதரிக்கல்ல அதாவது ஒரு காலத்தில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற சக்தியாக இருந்த கம்யூனிஸ்டுகள் வந்து இப்போ வந்து வலுவிழந்து ஒரு நிலைக்கு நிலையில் இருக்காங்களே இதுக்கு என்ன காரணம் இது வலுவிழந்த கட்சின்னு வச்சுக்கோங்க இப்பொழுது இருக்கிற இந்தியா புறம்னு எடுத்திங்கன்னா பொதுவாக சொன்னோம்னா பலமாக இருப்பது என்பது பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்குது அதை எதிர்த்து எதிர்த்து காங்கிரஸ் இருக்காங்க அகில இந்திய அளவில் ரெண்டு பேரும் கூட்டணி தேடுகிறார்களா இல்லையா பலமான கட்சி என்பதால் கூட்டணி வேண்டாம் என்று சொன்னார்களா திஸ் இஸ் அ நேர் ஆஃப் கோயலிஷன் கூட்டணி என்பது தவிர்க்க முடியாதது இல்ல கூட்டணி தவிர்க்க முடியாதது ஒரு அவர்கள் காங்கிரஸ் ஒரு தலைமையிலிருந்து ஒரு கூட்டணியை கட்டமைக்குது பாஜக ஒரு தலைமையிலிருந்து ஒரு கூட்டணியை கட்டமைக்குது கம்யூனிஸ்டால் அப்படி கட்டமைக்க முடியலையே அதைத்தான் நான் சொல்றேன் ஏனென்றால் நீங்களே தனிமைப்பட்டுக் கொள்கிறீர்களா உங்களை மற்றவர்கள் ஒதுக்குகிறார்களா என்பதான் கேள்வி சொன்னால் வருத்தப்படக்கூடாது தோழர் ஜோதிபாஸ் அவர்களை இந்தியாவின் பிரதமராக ஆக்க வேண்டும் என்ற ஒரு யோசனை வந்ததா வரவில்லையா உண்மையை சொல்ல வேண்டும் கண்டிப்பாக தத்துவ சூத்திரங்களை எல்லாம் பேசி செலம்பாடக்கூடாது அதற்கு பொருத்தமான இருந்தேன் நான் டெல்லியில் இருந்தேன் அதனுடைய விவரங்கள் விவாதங்கள் எத்தனை யார் 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 என்று சொல்ல முடியும் என்றால் எல்லாம் தாண்டி அவர் பொருத்தமானவர் என்ற என்று முன்வைக்கப்பட்ட யாரோ நான் ஒரு கம்யூனிஸ்ட் நான் வேண்டும் என்னுடைய பற்று காரணமாக அவர் மீது உள்ள மரியாதை காரணமாக அவரை பிரதமராக்க வேண்டும் என்று சொல்லலாம் இது யார் வாயிலிருந்தோ வந்தது ஒரு கட்சியா ரெண்டு கட்சியா அத்தனை கட்சிகளும் சேர்ந்து கூட்டாக வந்து அவர் பெயரை சொல்கிறார் ஒரு யோசனையும் சொல்லுகிறார்கள் ஆறு மாத காலத்திற்கு அவர் பிரதமராக இருக்க ஒரு வருட காலத்திற்கு அவர் பிரதமராக இருக்கட்டும் ஆறு ஆறாவது மாதம் அவர் தேர்தலுக்கு தேதியை அறிவிக்கட்டும் அப்பொழுது உள்ள சூழ்நிலைமைக்கு ஏற்ப நாம் முடிவு செய்யலாம் அதுவரையில் நாம் அனைவரும் அவருக்கு சபைக்கு ஆதரவு தருகிறோம் மந்திரி சபையில் அவர் நம்மையும் சேர்த்து எடுத்து சேர்க்க வேண்டுமானால் சேர்க்கலாம் அல்லது அவர் கம்யூனிஸ்டளை மட்டுமே வைத்து சபை இவ்வளவும் சொல்லி முடித்து சொன்னோடனே அவர் ஜோதிபாஸ் சொல்கிறார் எங்கள் கட்சியினுடைய குணம் அவருக்கு தெரிய முடியல அதிலே இருந்து வளர்ந்து நீங்கள் எல்லோரும் சொன்னது சரிதான் அப்படி ஒரு கடமை பொறுப்பை எடுத்தால் அப்படி செய்து பார்ப்பதிலும் நான் எனக்கு பயம் இல்லைதான் தான் ஆனால் என் கட்சி தலைமை இதை அங்கீகரித்தால் தான் நான் அதை ஒப்புக்கொள்ள முடியும் எனவே நான் ஒரு தனிப்பட்ட மனிதன் என்ற முறையில் ஒப்புக்கொள்ள முடியாது எவ்வளோ அடக்கம் ஒடுக்கமோ சொல்லிட்டார் உடனே அது தலைமை குழுவுக்கு போகிறது போலிட் பீரோ போலிட் பீரோவில் எத்தனை பேர் ஏழு ஏழு பேர் நூற்றி இருபது கோடி மக்கள் கொண்ட இந்திய நாட்டின் இந்த ஏழு பேர் கூடி அதில் நாலு பேர் அவர் பிரதமராக வரக்கூடாது எத்தனை கட்சிகள் கூடி எத்தனை மக்கள் கூடி சரி சொல்லுகிற போதாவது மக்கள் என்ன சொல்லுவார்கள் என்று அதை எதிர்பார்க்க வேண்டாமா இப்பொழுது சொல்ல முடிஞ்சு போச்சு இப்ப இனிமேல் அவரும் இல்லை இப்பொழுது வெறும் பழைய கதையை பேசுகிறார் அவர் அவ்வாறு ஒரு ஒரு பிரதமராக ஆகியிருந்தார் இப்பொழுது மோடி பிரதமராக ஆணை அவருக்கு ஆதரவு கொடுத்தோன்னே ஆயிரம் ரூபாய் நோட்டெல்லாம் சொல்லாது ஐநூறு ரூபாய் நோட்டு சொன்னாரா எல்லோருக்கும் ஒரே வரி போட்டாரா இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே போயிட்டிருக்காரு நீட் தேர்வு போடு இப்ப முத்தலாக் ஏதோ ஒரு நூறு சொல்கிறார் அதே போல் ஜோதிபாஸ் ஒரு ஆறு மாத காலத்தில் இருந்து இந்த எண்ணெய் விலையை நான் சொன்னேனே அதுபோல் இங்கே வாங்க மாட்டேன் அங்கேருந்து வாங்குகிறேன் என்று சொல்லி எண்ணெய் விலையை இருபதாயிரம் ரூபாய் என்று கொடுக்க தொடங்கியிருந்தால் இந்தியா என்ன ஆகியிருக்கும் இந்த நிலைமையெல்லாம் எடுத்த ஏழைக்கு வீடு இல்லாத வீடுகளுக்கு ஒரே மாத காலம் எங்கெல்லாம் இடம் இருக்கிறதோ புறம்போக்கு இடம் அதையெல்லாம் ஏழைகளுக்கு பட்டாக்கூடும் ஒவ்வொருவரும் வீடு கட்டட்டும் சொல்லியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் அத்தனை வீடுகளையும் கட்டுறது இப்போ வீடு கட்டுறாங்களா ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் அவங்கள புற கூப்பிட்டு இந்த அளவுல இத்தனை அடி நிலத்தில் இவ்வளவு அடி நேரத்தில் ஒரு நாலு கோடி வீடு கட்ட வேண்டும் நீ நாலு கோடி வீடு கட்டு நீ பத்து கோடி வீடு கட்டு என்று சொல்லி இருந்தால் இந்தியாவுல ஒரு எத்தனை பேர் வேலை வாய்ப்பு வந்திருக்குமா வந்திருக்காதா அதை ஆறு மாத காலத்திற்குள்ள அவர் செய்திருக்கலாமா வேண்டாமா சோ உங்கள் கட்சியே செய்த தவறா என்றால் நான் சோதகரின் பழையபடி நீங்களே தற்கொலை செய்து கொண்டால் நானே தனியாக மற்றவர்கள் கொடுத்தாலும் வாங்கி கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மன்னிக்க வேண்டும் ரொம்ப நன்றி சார் இன்னும் நிறைய கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்றாலும் காலத்தின் அருமை கருதி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் ரொம்ப நன்றி